கிருஷ்ணா 105 நாள், புவனேஸ்வரி 105 நாள், நீசினிமா 133 நாள், திருச்சி வேலை 119 நாள். இதை அப்படி சராசரி எடுத்து ஓட்டிடுவேன். எல்லாத்தையும் சராசரி எடுத்து அப்படி கலரோடு ஓட்டிடுவேன். ஓ இப்படி உங்கள்கிட்ட எத்தனை படத்துக்குரியது? 100 படத்துக்கு மேலே. 100 படத்துக்கு மேலே இருக்கு. நீங்கள் 100 படங்களுக்கு மேலே விவரங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது உங்கள்கிட்ட இதை கேட்குறதே தப்பான கேள்வி தான். ஏ பிரிண்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லை, தலை முகத்தை பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்க. கேள்வி படும்போதே அதிர்ச்சி ஆகிட்டேன். ஃபிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. முட்டை போட்டேன் எம்ஜிஆருக்காண்டி. 1 லட்சம் பேருக்கு மேலே முட்டை போட்டாங்க. ஆமாம். அந்த காலத்தில் ஒருத்தன் கேட்டான் கடையில் வச்சு, அவனுக்கு பிள்ளையா குட்டியா கேட்பான். பிள்ளை இருந்தால் 2 பேர் தான் முட்டை போடுறான். தலைவருக்கு எத்தனை பேர் முட்டை போடுறான் வாடுறான்னு. ஐ லவ் யூ. வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். நான் வந்து என்னோட ட்ரௌசர் போட்ட காலத்திலிருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மக்கள் திலகத்தோட புகழ் பரப்புறத இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அப்படின்னு கூட நாங்கள்லாம் வந்து உங்களை சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள மக்கள் திலகம் எப்படி உள்ளே வந்தார்? 1965 எங்கோட்டுக்குள்ள வந்துச்சு. சரிங்க. அப்புறம் எனக்கு வயசு 9 தான். அப்போவே எம்ஜிஆர் சவுக்கு வச்சு அடிக்கிற மாதிரி நாங்கள் சணலை வச்சு அடிப்போம். சரி. அதில் இருக்கு எடுத்துட்டார் எங்களை எம்ஜிஆர். அவர் சண்டை காட்சி, பாடல் காட்சி, வசன காட்சி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களே எங்களை எம்ஜிஆர் நினச்சிக்கிறேன். சின்ன நினச்சிக்கிறது. ஆமாம், இன்னமும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் வானத்தோட சண்டைக்கு போயிட்டார். உங்கள் ஜிவாஜி வானத்தோட சண்டைக்கு போகிறான்னு நான் கேட்போம். எப்படி எப்படி? எம்ஜிஆர் வானத்தோடய சண்டைக்கு போவார். உங்க ஜிவாஜி வானத்தோட சண்டைக்கு போவாரா அப்படின்னு சின்ன பிள்ளைல கேட்போம். வானத்தோடனா புரியல. வானம், வானம் பூமின்னு சொல்றோம்ல, வானம். ஒரே வானம், ஒரே பூமி. வானத்தோடயே சண்டைக்கு போவாரு. சிவாஜியால சண்டை போட முடியாது. எதை வச்சு வானத்தோட சண்டை போடுவாருன்னு சொல்றீங்க? அப்ப சின்ன பிள்ளை தெரியாது. தெரியாது. சின்ன பிள்ளை டவுசேல கூட போறாரு. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. நியூ சினிமால வந்து நான் வந்து ஒரு தலைவர் படம் நான் ஆணையிட்டாள்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசு, நான் படம் பார்க்க வந்திருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த படத்தோட ரிலீஸ் விவரம், அப்புறம் வந்து கலெக்ஷன் விவரம், இது எல்லாத்தையும் ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்கள் கைப்பட எழுதி அதை வந்து அந்த தியேட்டரில் எல்லா இடத்துலையுமே ஒட்டி வச்சுருந்தீங்க. அப்போருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து அந்த இன்னும் சொல்லப்போனால் அப்போல்லாம் வந்து விண்டோஸும் வரல, கூகுளும் வரல. ஆனால் அந்த கலெக்ஷன் விவரத்துலேருந்து தியேட்டரில் படத்தோட ரிலீஸ் விவரத்துலேருந்து எல்லாத்தையும் ஒரு கூகுளாக நீங்களே வச்சுருந்தீங்க அந்த காலத்திலேருந்தே. இன்றைக்கி அடுத்தடுத்த கலாச்சாரங்கள்லாம் வந்துருச்சு, ஃப்ளக்ஸு இப்படி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அப்படின்னாலும் நிறைய பேர், அதாவது அவங்களோட வந்து அவங்களுக்கும் உங்களோடையோ இல்லை உங்களுக்கு அவங்களோடையோ முரண்பாடான விஷயங்கள் இருந்தாலும், ஏ குமார் வந்து அந்த காலத்திலேருந்து பேப்பரில் ஒட்டிக்கிட்டே இருந்தவன்ப்பா அப்படின்ற வார்த்தைகள் வந்து எல்லாரோட தரப்புலேருந்தும் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இன்னும் வச்சுருக்கேன். இன்னும் இல்லை, நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். இந்த ஐடியா இப்படி நாம் வந்து ஒரு விவரத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு? நாங்கள் வந்து எம்ஜிஆர் மாநாடு போயிருந்தோம். சரிங்க. அப்போ வந்து படம் தான் ஒட்டுவோம். சரி. கலையில் படத்தை மட்டும் பெருசு பெருசாக வாங்கி காலண்டர் வைப்பாங்க. சரி. அப்போ காலண்டர் 60 நிமிஷம் 70 நிமிஷம் வாங்குவாங்க. 10-20 காலண்டர் வாங்குவாங்க படத்தை. சரி. ஃபஸ்ட் அவர் கூட ஒட்டுவோம். ஒரு மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். சரி. எம்ஜிஆர் மாநாட்டுக்கு வந்தார். சரி. அவர் சங்கடாய்ச்சி ஒரு படம் ஒட்டியிருந்தேன். சரி. அதை பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி மாநாட்டுக்கு வந்துட்டார். ஓ
என்னமோ நல்லா செய்வீங்களே, நான் இந்த படம் விவரம் தரேன் உங்களுக்கு, படம் ஒன்று விவரம் எல்லாம் தரேன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி போன ஒன்று எனக்கு எல்லா படமும் அனுப்பி விட்டாரு. ஓ, செதாக்ஸ் அனுப்பி விட்டாரு. அதை நான் செதாக்ஸ் எடுத்து வைப்பேன். அவர் மெட்ராஸ் வந்து வந்தவர் பேர் தெரியுமா? அவர் பேர் வந்து அந்த காலத்தில் அவர் இப்போ வந்து ஜெயபாபு, வெறும் பாபு ஆகாது, ஜெயபாபுன்னு மாற்றியிருக்காரு. ஜெயபாபு ஜெயபாபு அரும்பாக்கத்தில் இருந்தார், அரும்பாக்கத்தில். அப்புறம் டிஎஸ் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, இப்போ இப்போ வந்து பெங்களூர் அட்டன் பெங்களூர் போயிட்டு செட்டில் ஆகிட்டாரு. சரி சரி சரி. அவர் நிறைய படங்கள் தகவலாம் அனுப்புவார், என்னை தேடி பிடிச்சி அனுப்புவார். அதை நான் வந்து கோயம்புத்தூர்காரங்க என்னைய பார்த்து போட்டுருந்தாங்க, திருச்சிக்காரங்களும் என்னைய பார்த்து தான் செஞ்சாங்க. முதல்ல செஞ்சது நான் தான், அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. மெட்ராஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி செய்ய வைப்போம்னு என்ன செய்ய வச்சாங்க, அவங்க செய்யல என்ன செய்ய வச்சாங்க. அதனால சக்சஸ் ஆயிட்டேன். அப்புறம் போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சேன். காலம் மாற 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 இன்னும் நான் சதாசம் வந்து விடவே இல்லை. அதைத்தான் எவ்வளவு பெரிய 10-30 போஸ்ட் ஓட்டலாம் அந்த சதாசம் தான் படிக்கிறாங்க. பெருமையா அந்த மாதிரி ஆர்வம் எம்ஜிஆர் மாதிரி எழுத்து வச்சுட்டேன். எப்போனாலும் எடுத்து எப்போனாலும் எடுத்து ஓட்டுவேன். சதாக்ஸ் எடுத்தேன். இந்த சென்னை குழப்பு 100 நாள், கிருஷ்ணா 105 நாள், புவனேஸ்வரி 105 நாள், நீ சினிமா 133 நாள், திருச்சி வேலை 119 நாள். இது அப்படி சதாக்ஸ் எடுத்து ஓட்டிடுவேன். எல்லாத்தையும் சதாக்ஸ் எடுத்து அப்படி கலரோடு ஓட்டிடுவேன். இப்படி உங்கள்கிட்ட எத்தனை படத்துக்குரியது? 100 படத்துக்கு மேலே. 100 படத்துக்கு மேலே இருக்கு. முதல் நாளே செய்வேன், முதல் நாள் செய்ய முடியலன்னு சொல்லி மறுநாள் முன்னில தலைவா மன்னிச்சுக்கோங்க தலைவா, இன்னைக்கு வந்திருக்கேன் தலைவான்னு சொல்லி போட்டு விட்டேன். உங்களுக்கு தொழில்னா என்னதுண்ணே? வைதிகம். வைதிகம் புரோகிதமான வாத்தியாருக்கு உதவி செய்ய உதவி தான். சரி சரி. நான் புரோகிதம் படிக்கல. சரி சரி. அவருக்கு உதவி செய்வேன், உதவி எடுத்து கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். சரி. அந்த மாதிரி வேலை தான் பார்த்துக்கிறேன். அப்போ சொற்ப சம்பளம் தான், மனசன் மனசு நிறைவோடு இருக்கேன். உங்களுக்கு பிடித்த, அதாவது இப்போ நீங்கள் 100 படங்களுக்கு மேலே விவரங்கள் வச்சுருக்கேன் அப்படின் போது உங்கள்கிட்ட இதை கேட்குறதே தப்பான கேள்வி தான். இருந்தாலும் உங்களுக்கு தலைவர் அப்படின்ன உடனே உங்களுக்கு மனசில் வர்ற அந்த படம் என்ன படமாக இருக்கும்? தலைவர் படம்னா எனக்கு ஞாபகம் வருது. சொல்லாமா? சொல்லுங்கள். கமல்ஹாசன் நல்ல நான் நடித்த நல்ல படம் தான் வந்து பாருங்கள் தலைவர்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்ற மாதிரி நீ கெட்ட படம் நடிச்சிருக்கியான்னு கேட்டானா? சரி சரி. கெட்ட படத்துல நடிக்கிறியா? எல்லா படத்தையும் நல்ல படம் நடிச்சு நடியா, அப்பதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சென்ட்ரல் தியேட்டர்ல தாயக்காத்த தானே நினைக்கிறேன் படத்துக்கு வந்திருந்தேன். தியேட்டர் வெளியில வச்சு உங்ககிட்ட சொன்னேன், பிரிண்ட் நல்லா இருக்கானே அப்படின்னு கேட்டேன். ஏ, பிரிண்ட் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, தலை முகத்தை பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்க. அதை பின்னணியை வச்சுக்கிட்டு தான் நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்கள்கிட்ட இருந்து இப்படி தான் ஒரு பதில் வரும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். சரிண்ணே, இப்போ உங்களுக்கு வந்து இப்படி தலைவரை உயிராக நேசிக்கிற உங்களோட வாழ்க்கையில் அந்த 24/12/1987 அந்த குறிப்பிட்ட சம்பவம் முத முதல்ல நீங்கள் கேள்விப்படும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? கேள்விப்படும் போதே அதிர்ச்சி ஆகிட்டேன். பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. நானும் பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 நாள் இருந்தேன். அதனால் எனக்கு எந்த அனுபவமும் தெரியல. தெரியல. டாக்டர் ஒரு விஷம் குடிச்சிட்டான்னு சொன்னாங்க, எம்ஜிஆர் காண்டு. ஆனால் உண்மையிலே விஷம் குடிக்கல. விஷம்லாம் குடிக்கல. அதிர்ச்சியில் பிட்டு வந்துச்சு. எங்கள் அப்பாவும் என் சம்சாரம் தான் என்னை காப்பாற்றி விட்டாங்க. 2 நாள் கழிச்சு தான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆனேன். ஆனால் முதல்ல அதிர்ச்சியிலே பிட்டு வந்துருச்சு.
எங்கள் காம்பவுண்ட்லேயே ஐயர் காம்பவுண்ட் மொட்டை ஓட்டேன். சரி சரி, எதுக்கு தெரிவிச்சாங்க? சரி சரி, எங்கள் அப்பா சொன்னார் அடிக்கட்டும் சார் தடுக்காதீங்க, அப்போதான் நல்லா உயிரோடு இருப்பான். மொட்டை போட்டேன் எம்ஜிஆர் காண்டி, 100,000 பேருக்கு மேலே மொட்டை போட்டாங்க. ஆமாம், அந்த காலத்தில் ஒருத்தன் கேட்டான் கடையில் வச்சு, அவனுக்கு பிள்ளையா குட்டியா கேட்பான், பிள்ளை இருந்தால் 2 பேர் தான் மொட்டை போட்டாங்க, தலைவருக்கு எத்தனை பேர் மொட்டை போடுறான் வாடுறான்னு. அதே போல் எத்தனை பேர் போட்டாங்க, எத்தனை பேர் செத்தாங்க. அங்கு நான் என்ன வந்தேன் கேட்டான், நீ எம்ஜிஆர் காண்டி மொட்டை தானே போட்ட செத்துக்காண்டியானு கேட்டான். நான் அதுக்கு பதில் சொன்னேன், நான் சாக ரெடி, இந்த உயிரை கொடுக்குறேன், அவர் வருவாரா? அவர் வந்தார்னா இந்த உயிரை கொடுக்குறேன். என் உயிர் போனால் அவர் வரணும், வரணும் இல்லையா? அதான பிரயோஜனம். இந்த உயிர் போனால் அந்த உயிர் வரணும், அது வராதே. எத்தனை உயிர் போனாலும் அந்த உயிர் வராதே. தன் உயிருக்கு அவர் உயிர் சமம், அவர் உயிருக்கு சமம் இல்லை. ஆனால் எங்கள் உயிர் எங்கள் குடும்பத்துக்கு பெருசு, அது அந்த உயிரை கொடுக்க தெளிவாக இருக்கும். ஆனால் அவர் வரணும், நீங்கள் மட்டும் இல்லை, அவர் வரணும், நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அவர் வந்தால் கொடுக்க ரெடியாக இருக்கும், எல்லாருமே ரெடியாக எங்கள் அவர் ஒரு உயிருக்காண்டி பல உயிர் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஆனால் அவர் வரமாட்டாரு. நிச்சயம், நிச்சயம். இன்னைக்கு ஏங்குறோம், அவர் படத்தை பார்க்கும்போது கண்ணீர் வருது. ஆமாம், இந்த சோக பாட்டு வந்தாலும் கண்ணீர் வருது, சிரிப்பு பாட்டு கேட்டாலும் கண்ணீர் வருது. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையேன்னு. ஆனால் அவர் இதயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார், இல்லைங்கிற கவலை இப்போ தெரியவே இல்லை. ஆண்டுகள் ஓடினாலுமே ஒரு ஆரம்பத்தில் ஷூட்டிங், இந்த ஷூட்டிங் இருக்கும்போது எப்படி எம்ஜிஆர் இருந்திருப்பாரு, பாடல் கேட்கும் இந்த ஷூட்டிங் அப்போ எப்படி இருந்திருப்பாரு, ஆக இதெல்லாம் காலம்லாம் எப்படிப்பட்ட காலம் அப்படி இன்னைக்கு ஏக்கம் இருக்கு. நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரத்தில் பார்த்துக்கேன். எங்கப்பா பார்க்காத நாள், எம்ஜிஆர் நாளைக்கு முன்னாடி தான், நாளைக்கு வரானா இன்னைக்கு ஒரு வாரம் முன்னாடி வரவா பண்ணிடுவாங்க, அங்கே போயிடுவோம். சரி, சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவரை. சலிக்க சலிக்க ஒரு தடவை சந்தையில் உண்ணா வர வந்தார். ஆமாம், போயிட்டு 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 வந்தோம். எத்தனை வாட்டி பார்த்தோம் எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வடக்கு மசியில் போவார், முதல்ல இங்கே நிற்போம், வண்டி போனோம் அடுத்த சந்து வழியை ஓடி போய் அடுத்த சந்தையில் நிற்போம். அப்படி 10 சந்துக்கு மேலே போய் நிற்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம், சலிக்காது. முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சலிக்காது. அவருக்கு மனசனோட அப்போ ஒரு பொம்பளை சொல்லுவாங்க, இந்த வெயிலில் நிற்க வேண்டியிருப்பாருன்னு. அந்த கோடீஸ்வரனே வெயில் வர்றாரு, உனக்கு என்ன ஒரு பொம்பளை, இன்னொரு பொம்பளை சொன்னவன், ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்கு எங்களுக்கு. அவரை பார்க்கறதுக்கு இன்றைக்கி நாளைக்கு காலையில் தான் வருவார், இன்றைக்கி நைட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையில் தான் வருவார். மக்கள் கலையவே மாட்டாங்க, அந்த மாதிரி கூட்டத்தை சேர்ந்தவங்க நாங்களாம். அவருக்காண்டி எதுவும் பார்க்கணும்னா அவன் நின்றுவோம். காலைல மத்திய மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு இங்கே வடக்கு வசிச்சு கொண்டாரு. சரி, நைட்டு 10 மணிக்கு வருவான்னு தான் சொன்னாங்க. நான் 4:30 உட்காந்துட்டேன், சாயந்தரம் 4:30 உட்காந்து ஒன்றுக்கு போக எதுக்குமே எந்திரிக்கிறேன். அவர் வருவார், அவர் பார்க்கணும் பார்க்க 11 மணிக்கு தான் வந்தார். அப்படியே உட்காந்துருந்தாங்க அந்த கூட்டம். அதுக்கப்புறம் கூடிச்ச தவிர அந்த கூட்டம் எந்திரிக்கவே இல்லை. அந்த மாதிரி நானும் ஒருத்தேன். ஆனால் அவர்கிட்ட நேரடியான தொடர்பு, நேரடியாக பேசுகிற மாதிரியான வாய்ப்பு இல்லை. அமைய வேண்டியது இன்னும் ஒரு 6 மாதம் உயிரோட தான் எங்கள் தொகுதி எம்எல்ஏ கூட்டி போகிறேன்னு சொன்னார். ஆண்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ எங்கள் கடையில் தான் சாப்பிட வருவார். சரி, எங்கள் படத்தெல்லாம் ஒட்டுறதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பிரியமாக இருக்கீங்களே, அவங்களை கூட்டு போகிறேன், நான் தான் அவர் சம்பளத்தையே வாங்குறேன். அவன் ஆண்டி பாண்டியனத்தில் இருந்தார், ஆண்டிப்பட்டியில் எம்எல்ஏ வாங்கினார். சரி, நான் அவங்களை கூட்டு போகிறேன், கண்டிப்பாக கூட்டு போகிறேன். உடம்பு சரியில்லாமல் இருக்கார், தோல் பார்த்து கூட்டு போகிறேன்னா அதுக்குள்ளே இறந்து போயிட்டார். அவர் உயிரோட இருந்தால்தான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன், அவரை கையை தொட்டு கும்பிட்டுருப்பேன். அந்த பாக்கி அந்த கலைக்கு அது இன்னைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு. அவரை பார்த்த விட அவரோட நான் பேசினே இல்லை, அவர் தொட்டதுலேயும் வருத்தமாட்டேன். எவ்வளோ இது இருந்தாலும் இந்த ஒரு உள்ள ஒரு குறை இருக்கு, குறை இருக்கு, குறை இருக்க தான் தெரியும். ரொம்ப அருமனை. அதாவது என்னோடய இன்னொரு கேள்விக்கு நீங்கள் முன்னக்கூட்டியே பதில் சொல்லிட்டீங்க. என்னோடய கேள்வி, இன்னொரு கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா, தலைவர் உயிரோடு வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கலான்னு இருந்தால், தலைவர் வர்றதா இருந்தா நான் உயிரை கூட தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேலே அந்த கேள்விக்கு பதிலே இல்லாமல் போயிடுச்சு, அந்த கேள்விக்கு பதிலே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சந்திப்பாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சினேன். நம்ம அடுத்தடுத்து வேறு சில விஷயங்களோடு நம்ம வந்து அடுத்து மீட் பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்டருந்து பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு என்சைக்ளோபீடியா, உங்கள்கிட்ட வந்து இல்லாத தகவல்களே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். தொடர்ந்து நம்ம பயணிப்போம்னே. நன்றிணே, வணக்கம்.